தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் மாசி மாதம் முதலாம் நாள் 13/2/2023 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மாசி மாத பிறப்பு நேற்றையோடு தை மாதம் நிறைவு பெற்று இன்று மாசி மாத பிறப்பு. இந்த மாசி மாதத்திலே பல்வேறு சிறப்பான விரதங்கள் அனுஷ்டானங்கள் ஆலயங்களிலே நடைபெறுவதையெல்லாம் நாம் காணலாம். இந்த மாசி மாதத்திலே அன்னை பராசக்திக்கு இந்த மாக நட்சத்திரம் மாசி மகம், இந்த மாசி மக நட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவங்கள் துவஜாரோகண உற்சவங்கள் அலங்கார உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஆலயங்கள். இது பொதுவாக நவதின பரியந்த யாகங்களோடு கூட உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. 25 தினங்களுக்கு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு இந்த மாசி மகத்தை முன்னிட்டு இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெறுகின்ற காலம். மாத்தளை முத்துமாரியம்பாள் 25 நாட்களுக்கு வந்த உற்சவங்கள், அதேபோல் டிக்கோயா ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், இவ்வாறு இந்த மாசி மகத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலே இந்த சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். அது 10 நாள் உற்சவமும் நடைபெறும். 25 நாட்களுக்கும் அந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. இதேபோல் இலங்கையின் பல பாகங்களிலும் இந்த மாசி மகத்தை முன்னிட்டு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் சங்காபிஷேகங்கள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த மாசி மாதத்திலே மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம் இந்த மாசி மாதத்திலே தான் வரும். மாசி மாதத்து அபரபக்ஷ சதுர்த்தேசி, இந்த திரையோதசியும் சதுர்த்தசியும் கூடி நிற்கின்ற காலம். அது திதி வாரியான விரதம். மாசி மகம் என்பது நட்சத்திர வாரியான விரதம். எனவே இந்த விரதங்கள் திதி வாரியான விரதங்களாக, நட்சத்திர வாரியான விரதங்களாக, பக்ஷ வாரியான விரதங்களாக, பாரவாரியான விதங்களாக பல்வேறு விரத அனுஷ்டானங்கள். இவ்வாறு இந்த மகோற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கு ஆலயங்களிலே யாகசாலை அமைக்கப்பட்டு அந்த 9 இரவுகள் இந்த யாகங்கள் நவதின பரியந்தமாக யாகங்கள் சிறப்பாக ஹோமங்கள் நடைபெறும். அதனால் அது உற்சவம் என்று சொன்னாலே உன்னதமான யாகம்
உன்னதமான யாகம். காலையும் மாலையும் யாகசாலையிலே அக்னி அணையாமல் அந்த அக்னி ஹோமாதிகள் செய்யப்பட்டு காலையும் மாலையும் சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது யாக தர்சனம், இந்த யாகங்கள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று வந்து பார்ப்பது, யாக தர்சனம் பூஜைகள் நடைபெறும். இவ்வாறான சிறப்புக்குரியதாகிய இந்த மாசி மாதத்திலே தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இந்த மாசி மாதத்தின் சிறப்புகளையும் சிந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவேறும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்த் சுபம்.